18 வகையான தளபாடங்களை இறக்குமதி செய்ய தடை விதித்த பாதுகாப்பு அமைச்சகம். சீனாவில் நிலக்கரி சுரங்கம் இடிந்து 9 தொழிலாளர்கள் பலி. எகிப்து நாட்டில் வெற்றிகரமாக பயிற்சியை நிறைவு செய்த இந்திய விமானப்படை குழு. காவல் அதிகாரியை கொலை செய்த நபரை பொதுவெளியில் தூக்கிலிட்ட ஈரான் அரசு. இஸ்ரேலில் நீச்சல் குளத்தில் ஏற்பட்ட திடீர் குழியில் சிக்கிய வாலிபர் பலி. அமெரிக்காவில் மின்னல் தாக்கி தீப்பிடித்து முழுவதும் எரிந்த காற்றாலை வைரலான வீடியோ. இஸ்ரேல் பாதுகாப்பு படையினருடன் மோதல், துப்பாக்கிச் சூட்டில் 2 பாலஸ்தீன பயங்கரவாதிகள் உயிரிழப்பு. பதினெட்டு வகையான இராணுவ தளபாடங்களை இறக்குமதி செய்ய இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் தற்போது தடை விதித்துள்ளது. இந்த 18 தளபாடங்களும் இனி இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட உள்ளது. உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் பொருட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இந்த முடிவை எடுத்துள்ளது. இலகுரக டேங்க், செல்ஃப் ஹெட்லிங் மைன்ஃபீல்ட் மற்றும் வீரர்களுக்கான பல்கன் பிளே ஹவுசிங் ஆகியவை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. 127 மில்லிமீட்டர் நாவல் கன் இறக்குமதி செய்யவும் இந்தியன் மல்டிரோல் ஹெலிகாப்டர் மற்றும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஏர்போன் ஜம்மர் கருவிகள் இறக்குமதி செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2020 ஆண்டு முதல் பாதுகாப்பு அமைச்சகம் இறக்குமதிக்கு தடை விதித்து வருகின்றது. 3 பட்டியல்கள் இதுவரை வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆகஸ்ட் 2020 101 தளவாடங்களும் ஜூன் 2021 108 தளவாடங்களும் இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள கான்சு மாகாணத்தின் ஜிங்தாய் நகரில் நிலக்கரி சுரங்கம் ஒன்று உள்ளது. நேற்று காலை இந்த சுரங்க தொழிலாளர்கள் வழக்கமான பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது சற்றும் எதிர்பாராத வகையில் சுரங்கம் திடீரென்று இடிந்து விழுந்தது. இதில் சுரங்கத்தில் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த 17 தொழிலாளர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கினர். இதனைத் தொடர்ந்து உடனடியாக மீட்பு பணி முடக்கிவிடப்பட்டது. சுமார் 6 மணி நேரம் போராட்டத்துக்கு பின்னர் 16 தொழிலாளர்கள் படுகாயங்கள் மீட்கப்பட்டனர். அவர்களில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் எகிப்து நாட்டுக்கு அனுப்பப்பட்ட இந்திய விமானப்படை குழு சிறப்பு பயிற்சியை கொண்ட தலைமைத்துவ திட்டத்தை வெற்றிகரமாக முடித்துள்ளது. அங்கு இரு நாடுகளின் பங்கேற்பாளர்களும் செயல்பாட்டு தந்திரங்கள் குறித்து தங்கள் அறிவை பகிர்ந்து கொண்டனர். இருதரப்பு வீரர்களும் தங்களது செயல்திறன் வியூகங்கள் மற்றும் பயிற்சி ஆற்றலை பகிர்ந்து கொள்ளும் தனித்துவம் வாய்ந்த திட்டமாக இது அமைந்திருந்ததாக இந்திய விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள கர்மி ஜோசப் நகரில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் விருந்து நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. விருந்து கலந்து கொண்ட சிலர் அங்கிருந்த நீச்சல் குளத்தில் இறங்கி குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது நீச்சல் குளத்தின் அடியில் திடீரென்று துளை ஏற்பட்டு பெரிய குழி ஒன்று உருவானது. நீச்சல் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த 32 வயது வாலிபர் உட்பட 2 பேர் அந்த குழிக்குள் விழுந்தனர். அவர்களில் ஒருவர் எப்படியோ போராடி மேலே வந்து விட்டதாகவும், ஆனால் குழிக்குள் விழுந்த 32 வயது வாலிபர் மூச்சு திணறல் ஏற்பட்டு பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவரின் உடல் 43 அடி ஆழத்தில் இருந்து மீட்கப்பட்டதாகவும், இந்த சம்பவம் தொடர்பாக விருந்து நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தின் உரிமையாளர்களான கணவன் மனைவியே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரஷ்யா ஒப்பந்தங்களை மீறி தாக்குதல் நடத்தி உள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டினார். இதுபற்றி மேலும் அவர் குறிப்பிடும் போது, ரஷ்யாவின் இந்த தாக்குதல் ஒன்றை மட்டும் நிரூபிக்கின்றது. ரஷ்யா என்ன சொன்னாலும், வாக்குறுதிகளை வழங்கினாலும் அதனை செயற்படுத்தாமல் இருப்பதற்கான வழிகளை இது காட்டுகிறது என்றும் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். இந்த நிலையில் துருக்கி பாதுகாப்பு மந்திரி ஹிலுசாய் அகார் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில், ரஷ்யாவுடன் நாங்கள் தொடர்பு கொண்ட போது அவர்கள் இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று தெரிவித்தனர். இந்த விவகாரம் பற்றியும் விரிவாகவும் தீவிர விசாரணை செய்து வருகிறோம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். துறைமுகங்களை தானிய ஏற்றுமதிக்காக திறப்பது பற்றி ஒப்பந்தம் மேற்கொண்ட பின்னர் இந்த தாக்குதல் நடந்துள்ளது என்பது உண்மையில் எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளதாக அகார் தெரிவித்தார். இந்த தாக்குதல் பற்றி ஒடேசா ராணுவ நிர்வாகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜெர்கின் பிராட்ஸா குறிப்பிடும் போது, 2 ஏவுகணைகள் துறைமுக உட்கட்டமைப்பு மீது மோதி தாக்குதல் ஏற்படுத்தியதாகவும், 2 ஏவுகணைகள் உக்ரைனின் வான்வழி பாதுகாப்பு வீரர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்றும் கூறியுள்ளார். ஒடேசா பகுதியில் 6 குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கான சத்தம் கேட்டது என்று உக்ரைனிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒலெஸ்கி ஹொன்சாரென்கோ தெரிவித்துள்ளார். ஈரானில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுவெளியில் குற்றவாளி ஒருவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் ஷிராஸ் நகரில் காவல் அதிகாரியை கொலை செய்த நபருக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மரண தண்டனையை அறிவித்தது. இதனையடுத்து பொதுவெளியில் மக்கள் முன்னிலையில் கொலையாளி தூக்கிலிடப்பட்டுள்ளார்.
அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் பற்றியறிந்து வரும் காட்டுத்தீயால் கலிபோர்னியாவில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காட்டுத்தீயால் 12,000 ஏக்கர் காடுகள் இருவரை அழிந்திருப்பதாகவும் 6,000 பேர் குடியிருப்புகளை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தீயை கட்டுப்படுத்தும் பணியில் 400 மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ள நிலையில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து எடுக்கப்பட்ட வீடியோவில் கலிபோர்னியாவின் பெரும்பாலான பகுதிகள் புகை மண்டலத்தால் மூடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பருவகாலங்களில் ஏற்படும் வெள்ளம், மேகவெடிப்பு ஆகியவற்றுடன் இடிமின்னலால் ஏற்படும் பாதிப்புகளும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் குரோவில் நகரின் அருகே பெரிய காற்றாலை ஒன்று இயங்கி வருகிறது. இதன் மீது திடீரென்று மின்னல் தாக்கியதில் அக்காற்றாலை தீப்பிடித்து எரிய தொடங்கியது. அதன் இறக்கையில் தீப்பிடித்த போதும் தொடர்ந்து சுழன்று கரும்புகை பரவியது. இதனை நெடுஞ்சாலை வழியே வாகனத்தில் சென்றவர்கள் தங்களது கேமராவில் படம் பிடித்துள்ளனர். 30,00,000 கூடுதலானோர் அதனை பார்வையிட்டுள்ளதாகவும் தீப்பிடித்ததும் நிக்காமல் சுழன்றதில் ஒரு இறக்கையில் இருந்து தீ மற்ற இறக்கையிலும் பரவியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன் பின்னர் காற்றாலையின் இயக்கம் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் குரோவில் தீயணைப்பு துறையினருக்கு இதுபற்றி தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் சம்பவ பகுதிக்கு சென்று அவர்களில் ஒருவர் இந்த வீடியோவை பகிர்ந்துள்ளார். இதுபற்றி தீயணைப்பு துறையின் தலைவர் பெர்ஷியா குறிப்பிடும் போது, அதுபோன்று தீயை அணைக்கும் பணியை மேற்கொள்வதற்கு போதிய வசதிகள் எங்களிடம் இல்லை என்றும் கூறியுள்ளார். இதனால் தீ அதுவாகவே அணைவதற்கு தீயணைப்பு வீரர்கள் விட்டுவிட்டனர். இதுபோன்ற சூழலில் தீயை அணைக்க முயற்சிப்பது பாதுகாப்பானது அல்ல என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளனர். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலவி வருகின்றது. பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை மற்றும் காசமுனை பகுதியில் இருந்து இஸ்ரேல் மீது அவ்வப்போது தாக்குதல் சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. இதற்கு இஸ்ரேல் தரப்பிலும் பதில் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகின்றது. மேற்கு கரை பகுதியை ஹமாஸ் அமைப்பு நிர்வகித்து வருகின்றது. ஹமாஸ் அமைப்பை இஸ்ரேல் பயங்கரவாத அமைப்பாக கருதுகிறது. இந்த நிலையில் மேற்கு கரையின் நப்ளஸ் நகரில் இன்று அதிகாலை இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் திடீர் தேடுதல் வேட்டை ஒன்றை நடத்தினர். அப்போது ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த ஒரு கும்பல் பாதுகாப்பு படையினர் மீது திடீர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதனை அடுத்து சுதாகரித்துக் கொண்ட இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் பதிலடி தாக்குதலையும் நடத்தியுள்ளனர். இருதரப்புக்கு இடையே துப்பாக்கிச் சூடு குண்டுவீச்சும் நடைபெற்றுள்ளது. இந்த மோதலில் பாலஸ்தீனத்தை சேர்ந்த பயங்கரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சுட்டுக் கொல்லப்பட்ட 2 பேரும் தங்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று பாலஸ்தீனத்தின் பக்தா அல் அக்ஷா மார்டஸ் என்ற பயங்கரவாத அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த மோதலின் போது மேலும் சில பாலஸ்தீன பயங்கரவாதிகள் படுகாயம் அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போலாந்து நாட்டில் நேற்று கடும் புயல் வீசி வருகிறது. அந்நாட்டின் தெற்கு கிழக்கு மாகாணங்களில் கடும் புயலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக அந்நாட்டின் மசோவ மாகாணத்தில் 1,000,000 வீடுகளில் இருந்து மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இந்த மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் நகரம் முழுவதும் இருளில் மூழ்கியது. மின் துண்டிப்பால் 36,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் இந்த புயல் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். புயலால் வீடுகள் சாலைகள் பாதிப்பை சந்தித்துள்ளன. புயலால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் நடவடிக்கையில் மீட்புக் குழுவினர் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.